இந்த எபிசோடில் நாம் மதன் குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிக்டாக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கதாநாயகன் ராஜாஜி மாணிக்கமும் அவரது நண்பரும் ஏதாவது தொழில் செய்து முன்னேறலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது சுஷ்மா ராஜ் வீட்டை வாடகைக்கு கேட்குறாங்க. ஆனால் சுஷ்மா ராஜ்களுக்கு வீட்டை வாடகைக்கு தர மறுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சுஷ்மா ராஜ் ஒரு தொழில் செயலை நினைக்கிறாங்க. அப்போது மால் ஒன்றில் ஸ்கேரிக்கோஸ் தொழிலை ஒருவர் நடத்தி விட்டு பாதையில் விட்டு செல்கிறாரு. இதை சுஷ்மா ராஜ் ஏற்று நடத்த விரும்புகிறாங்க. ஆனால் அதற்கான பணம் அவரிடம் இல்லாததால் ராஜாஜி மற்றும் அவரது நண்பரை அணுகி மூவரும் சேர்ந்து நடத்த திட்டமிடுறாங்க. அவர்களும் சம்மதம் சொல்லவே மூவரும் இணைந்து ஸ்கேரிக்கோஸ் தொழிலை தொடங்குறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த தொழில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெறுது. இதனால் இவர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஸ்கேரிக்கோஸில் பேய் இருப்பது தெரிய வருது. இறுதியில் இந்த பேயார் இதனிடமிருந்து மூவரும் தப்பித்தார்களா இல்லையா என்பதே படத்துடன் மீறிக்கதை. கதாநாயகன் ராஜாஜி மாணிக்கம் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கார். கதாநாயகி சுஷ்மா ராஜ், பிரியங்கா அருள் மோகன், முருகானந்தம் ஆகியோர் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பை கொடுத்திருக்காங்க. செபாஸ்டியன் ரொசாரியோ இசை சுமாராகன்னு சொல்லலாம். முருகன் செல்லப்பா மற்றும் டோனிசான் இருவரும் ஹாரர் திரைப்படத்தை ஏற்ற ஒளிப்பதிவு கொடுத்திருக்காங்க. ராஜேஷ் செல்வராய் படத்தொகுப்பு ஓகேன்னு சொல்லலாம். ஹாரர் திரைப்பாணியில் படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர். முதல் பாதி விறுவிறுப்பாகவும் இரண்டாம் பாதி தூய்மையும் ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் திரைக்கதை சற்று கவனம் செலுத்திருக்கலாம் தோணுது.